இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேலண்டைன்ஸ் டே டிசைன் மேனிப்புலேஷன் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறது தான். ஸோ இது நான் இப்போ ரீசெண்டாக இப்போ கொடுக்குற ஒவ்வொரு டுட்டோரியல்ஸும் பிகினர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக அமையுதுங்கிறத வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ரொம்ப மேனிப்புலேஷன், அதாவது ஃபோட்டோஷாப்பு டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து இந்த டிசைன் வரைக்கும் என்னடா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க வேண்டாம். நான் பிகினர்ஸ்க்கு எவ்வளோ சிம்பிளாக டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், நான் எவ்வளோ சிம்பிளாக இந்த ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு எடிட் பண்ணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோஸ் பாருங்கள், இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஓகே சில இதெல்லாம் என்னதான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிங்கனாலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இமேஜ் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன், அது க்ராப் பண்ணுறேன். இப்போ இப்போ பென் டூவில் ஃபஸ்ட்டு இமேஜை க்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த இமேஜுக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கொடுங்க. ஸோ ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணும்போதே அதோட பேக்ரவுண்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும், அப்புறம் அதுக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்குறோங்கிற அதோட பிஎன்ஜி இமேஜஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் நீங்கள் க்ராப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த இமேஜை நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த யார் அந்த பர்சனை நீங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணி முடிச்சிட்டிங்கனால பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இதை தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இப்போ இவங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும், அந்த தீம் கொடுக்கணுங்கிறத வச்சு ஃபஸ்ட்டு நான் அவரோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வேலண்டைன்ஸ் டே மோஸ்ட்லி பிங்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே பிங்க் கலர் யூஸ் பண்ணலான் இருக்கிறேன். இப்போ நான் இமேஜ் க்ராப் பண்ணிட்டேன். க்ராப் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். மற்றது எல்லாமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ், அந்த ஃபயர் ஹார்ட் டிசைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் பிஎன்ஜின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நான் இப்போ இந்த ஹார்ட் சிம்பிள் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லேயருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் செப்பரேட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனை வந்து கொடுங்க. ஏன்னா ஒரே லேயர்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அப்புறம் அதை திரும்பி நீங்கள் அதை எடிட் பண்ணுறப்போ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லேயர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த லேயர் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே அந்த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்கணுங்கிறத அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன இப்போ இங்கே கொடுக்கலாம் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்கை மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி ஹார்ட் டிசைன் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பிங்க் கலரு செட் ஆகும்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்.
ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக இந்த ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபயர் சிம்பிளுக்கு பேக்ரவுண்டு பிளாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த பேக்ரவுண்டு வந்து அந்த ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நார்மல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை எல்லாமே, அதாவது அந்த பிளாக்கில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக ஹைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பிளாக் கலரில் என்ன எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை அழிச்சு அப்படி இப்படி யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். நான் இப்போ அந்த ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும். ஸோ நான் இங்கே எல்லோ கலர் கொடுக்குறேன். அதுக்கு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஸோ நாம் அந்த பிங்க் கலர் பேக்ரவுண்ட் மெர்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே செப்பரேட் செப்பரேட் லேயரில் இருக்கிறனால எல்லாம் அந்த இமேஜ் பின்னாடி போடுங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஈஸியாக விசிபிள் ஆகும். டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் இது தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ரிப்ளை பண்ணும் இல்லை உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக என்னோடய சேனலை. தேங்க்யூ. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் ஒவ்வொரு இதுக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம்.